நண்பர்களே, வணக்கம் நண்பர்களே. இந்த பப்ளிக் டாக்ஸில் யார் போட்ட ட்வீட்டுக்குள்ள கமெண்ட்ஸை நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, நமது அன்பிற்கும் பண்பிற்கும் பாசத்திற்கும் பெரும் மரியாதைக்கும் உரிய இது ஹெச் ராஜாவா? ஐயோ, அன்பிற்கும் பண்பிற்கும் பாசத்திற்கும் பெரும் மரியாதை பெருக்கும் உரிய அப்படின்னு சொன்னாலே ஹெச் ராஜா தானா? வேறு ஆளே இருக்க மாட்டாங்களா? எங்கள் அண்ணன் இப்போ சூர்யா சிவா அவர்கள், அவர் உங்களுக்கே தெரியும். அவங்களும் அக்கா டெய்சி அவர்களும் எவ்வளவு தோஸ்தா, ஒரு அப்போ ஒரு அக்கா தம்பியாக எவ்வளவு க்ளோஸாக பழகினாங்க. பாசமலரில் உள்ள சிவாஜி சாவித்திரியே தோத்து போகிற அளவுக்கான ஒரு பாசம் அது. எப்படி ஃபோனில் பேசிக்கிட்டாங்க நம்மளே பார்த்தோம். பிஜேபியில் உள்ள அக்கா தம்பிலாம் அப்படி தான் பேசிப்பாங்க போட்டிருக்கு. சரி, காதே கருகிற அளவுக்கான ஒரு கால் ரெக்கார்டை நம்ம கேட்டோம். அந்த கால் ரெக்கார்டுக்கு அப்புறம் கட்சியை விட்டு ஒழுங்கு நடவடிக்கை காரணமாக சூர்யா அவர்களே கட்சியை விட்டு 6 மாத காலத்திற்கு விலக்கி வைக்கிறோம் அப்படின்னு ஒரு அறிவிப்பு வந்தது. 6 மாதம் முடிஞ்சு கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆக போது திடீர்னு திருச்சி சூர்யா அவர்கள் நான் வந்து பிரான்ச் ஆஃபீஸ் அதிமுகவில் போய் சேரப்புறேன் அப்படின்னு ஒரு அறிக்கையை விட்டாப்புல. உடனடியாக பிஜேபியில் ட்விட்டர் ஹேண்டில்ருந்து இந்த பாருங்கள், நாங்கள் இப்போ ஒழுங்கு நடவடிக்கை காரணமாக 24/11/2022 அன்றைக்கி ஒரு கட்சி நீக்கிறோம், ஒரு 6 மாத காலம் நீக்கி வைக்கணும்னு சொல்லி ஒழுங்கு நடவடிக்கை சொன்னிச்சு, நீக்கியாச்சு. திரும்ப திருச்சி சூர்யா அவர்களுடைய வேண்டுகோளுக்கிணங்க, அதாவது இவருடைய வேண்டுகோளுக்கிணங்கவே நாங்கள் திரும்ப கட்சியில் சேர்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. ஆனால் திருச்சி சூர்யா அதெல்லாம் முடியாது, நான் வந்து இப்போ அதிமுக போய் சேர அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. இந்த ட்வீட்டுக்கு கீழே என்னென்ன கமெண்ட்ஸுகள் வந்திருக்கு அப்படிங்கிறத இந்த பப்ளிக் டாக்ஸில் பார்க்க போகிறோம். பப்ளிக் டாக்ஸுக்கும் அட்மின் டாக்ஸுக்கும் என்ன வித்தியாசம் நம்ம நேர்களுக்கு தெரியும், புதுசாக வந்தவர்களுக்கு தெரியாது. அதனால் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு அட்மின் டாக்ஸ் அப்படின்னாக்கா ட்வீட்டுக்கு கீழே உள்ள கமெண்ட்ஸில் அது ஒரு அர்த்தத்தை எழுதியிருப்பாங்க, நாம் அதுக்கு ஒரு புது அர்த்தத்தை கண்டுபிடிச்சி வேறு ஒரு பெர்ஸ்பெக்டிவில், அதாவது லியோ படத்தில் எப்படி மன்சூர் அலிக்கான ஒரு பெர்ஸ்பெக்டிவில் ஒரு கதையை, ஒரு பொய்யான கதையை சொன்னாரோ அதே மாதிரி அந்த அட்மின் டாக்ஸ்னாக்கா அதுக்கு கீழே உள்ள கமெண்ட்ஸை நாம் ஒரு பெர்ஸ்பெக்டிவில் சொல்லுவோம். ஆனால் பப்ளிக் டாக்ஸ் அப்படிங்கிறது அப்படி கிடையாது. இதில் என்ன எழுதியிருக்கோ அதை அப்படியே எடுத்து வாயில் கவ கொடுத்து மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கறது தான் பப்ளிக் டாக்ஸுடைய நோக்கம். இந்த பப்ளிக் டாக்ஸில் மொதல் கமெண்ட்டை பார்ப்போம். ஒரு மலமாடு உள்ளே போனதும் வெளியில் தெரிஞ்சு எருவு மாட்டை உள்ளே எழுதிட்டு தான் ரொம்ப தவறான செயலுங்க, ரொம்ப தவறான செயல். அதாவது இப்போ எப்படி நீங்கள் அமர பிரசாத் ரெட்டியே மலமாடுன்னு சொல்கிறீங்க, ரொம்ப தவறான செயல். பாடி ஷேமிங்கை யூடியூப் டஸ் ஒருபோதும் அனுமதிப்பதில்லை. நீங்கள் மலமாடை பார்த்துருக்கீங்களா? அது எவ்வளோ ஒல்லியாக ஸ்லிம்மாக எவ்வளோ அழகாக இருக்கும். நீங்கள் அமர பிரசாத் ரெட்டி கூட போய் மலமாட்டை கம்பேர் பண்ணிங்கன்னா, ஏங்க மலமாடு என்ன ஊரில் ஆருத்ரா அப்படிங்கிற கம்பெனியில் ஏச்சு தின்னவனை கூட்டு கொண்டு வந்து கட்சியில் சேர்த்துச்சா? அந்த கட்சியில் சேர்க்கறதுக்கு மலமாடு என்ன கோடிக்கணக்கில் காசு எதுவும் வாங்குச்சா? கட்சியில் உள்ள பெண்களையே பாலியலாக சுரண்டுறதுக்கு மலமாடு என்ன துணை போணுச்சா? அல்லது ஊரில் உள்ள கொலகாரன், பிட் பாக்கெட் அடிக்கிறவன், கொள்ளக்காரன், திருட்டு பையன், மொள்ள மாறி முடிச்சவைக்கு பூரா பெரிய கட்சியில் கொண்டாந்து மலமாடு சேர்க்குதா? மலமாடுங்கிறது மலையில் திரிகிற மாடு, அது அதன் போக்கில் இயற்கையோட இயற்கையாக இணைந்து வாழக்கூடிய ஒரு மிருகம் அது. அது பாட்டுக்கு தான் உண்டு, தான் வேலை உண்டுன்னு இருக்கக்கூடியது. ஊரில் உள்ள யாராவது டிஸ்டர்ப்பட்டு தெரியுதா? எங்கள் தலைவர் வீட்டு வாசலில் கொடி வைக்க போகிறேன், கொடி கும்பல் நட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனையை பண்ணிக்கிட்டு அரசு ஊழியர்களை வேலை செய்யப்படாமல் அரசு இயந்திரங்களை அடித்து நொறுக்கிறது போன்ற வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கா? இதெல்லாம் ரொம்ப தவறான செயல். நீங்கள் இதெல்லாம் கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டு போகணும். ஈஸியாக மலமாடுன்னு போகிற பக்கத்தில் திட்டுறீங்க, ரொம்ப தவறான வேலைங்க. அதுவும் ஒரு கட்சியில் என்ன பொறுப்பில் இருக்காப்புல ஒரு அமர பிரசாத் ரெட்டிங்கிறவர் போகிற பக்கில் மலமாடுன்னு சொல்லிட்டு போகிறீங்க. மலமாடு கேட்டாக்கா அது எவ்வளோ வருத்தம் பண்ணி, ரொம்ப தவறான செயல் பண்ணுறீங்க. நீங்கள் மலமாடுங்கிறீங்க, எங்கள் அண்ணன் திருச்சி சூர்யா போய்ட்டு எருவு மாடுன்னு வேறு பேசி வச்சுருக்கீங்க. அதில் எருவு இப்போ எப்படி எப்படி நீங்கள் எருவு மாடு சொல்கிறீங்க? எங்கள் அண்ணன் திருச்சி சூர்யாவை எருமை மாட்டுக்கு 2 கொம்பு இருக்கும், எங்கள் அண்ணன் திருச்சி சூர்யாவுக்கு கொம்பு இருக்கா? ரொம்ப தவறான செயல் பாஸ், ரொம்ப தவறான செயல். மலமாடு கிளமாடுன்னு பேசி, அதாவது பார்ப்பதற்கு அவ்வாறு இருந்தாலும் அதற்காக அப்படி சொல்லி திட்டுவது என்பது ரொம்ப தவறான செய்தி. இது அவருடைய மனதை எவ்வளோ புண்படுத்தும். அப்படி சொல்லக்கூடாது பாஸ், சொல்லணும்னு தோணும் ஆனால் சொல்லக்கூடாது. ரொம்ப தவறு பண்ணுறீங்க, ரொம்ப தவறு. வந்து கீழே பாருங்க, எருவு மாட்டை உள்ளே எடுத்துகிட்டு வரானுங்க, எத்தனை பொம்பளைங்க அறுக்க போகிறானுங்க. இது வேற, இது வேற பழசெல்லாம் இருக்கு, அது வேற ஞாபகப்படுத்துறீங்க. நெஞ்சு வேற நிறமாக இருக்கு தம்பி. இல்லை, அதாவது அந்த டெய்சியக்காவும் நம்ம சூர்யா சிவாவும் ஃபோன் கான்வர்சேஷன் இருக்குல்ல, அதாங்க அறுத்து கொண்டு போய் மெரினா பீச்சு வேறு திரும்ப திரும்ப சொல்லிச்சே. இப்போ எல்லாம் மெரினா பீச்சுக்கே போகிறதில்ல, அப்பப்போ ஃபேமிலி அழைச்சிட்டு மெரினா பீச்சுக்கு போயிட்டு வருவோம். இப்போல்லாம் மெரினா பீச்சுனாலே நமக்கு இது அங்கே கடல் இருக்கும் மணல் இருக்கும் அப்படிங்கிறத தாண்டி இவர் அடுத்து இதுதான் நமக்கு தொழில். இப்போல்லாம் பீச்சுனாலே நம்ம எங்கே போகிறதுனாக்க அங்கே பேர் எங்கே எலிட்ஸ் பீச்சுக்கு பேர், மெரினா பீச்சு பக்கம் போகிறதே கிடையாது. கரும எவ்வளோ அழகான இடம் அது மெரினா பீச்சு.
ஒரே ஒரு ஃபோன் கால் தான்ப்பா. இந்த மெரினா பீச்சு பக்கம் நான் போகிறதே இல்லை. அண்ணா திருச்சி சூர்யாண்ணே, எனக்கு ஒரு சந்தேகம்ண்ணே, அது ஏன் அந்த லொக்கேஷனை ஏன் மெரினா பீச்சுன்னு சூஸ் பண்ண? எவ்வளவோ இடங்கள் இருக்கு, கொண்டு போய் குப்பை தொட்டில வீசிடுவேன், அல்லது குப்பை மேட்டில் கொண்டு போய் வீசிடுவேன், அல்லது கூவத்தில் கொண்டு போய் வீசிடுவேன், நம்ம அல்லது இப்போ சிட்டிக்கு அவுட்டரில் வேற எங்கேயாவது ஒரு ஏரியாவை சொல்லி காஞ்சிபுரம் செங்கல்பட்டு இப்போ அப்படியே எங்கேயாவது கொண்டு வீசிடுவோன்னு சொல்லியிருந்துருக்கலாம். அதே குறிப்பாக ஏன் மெரினா பீச்சு ஏன் தந்துடுது? நீ என்ன இப்போ மெரினா பீச்சுக்கு அதுக்கு என்ன சம்மந்தம் என்னன்னே நீ இப்போ பாருங்க. மெரினா பீச்சுக்கு நான் மட்டும் இல்லை, கூட்டமே குறைஞ்சி போச்சான் மெரினா பீச்சுக்கு உன்னால். மலைமாடு உள்ளே சென்று விட்டதால் மலை குரங்கை இறக்கி விடுகிறார்கள் போல. இதான் ரொம்ப தவறான செயல். அதாவது மலைமாடு மலை குரங்கு அப்படியே ரைமிங்கில் போகிறப்பல ரொம்ப தவறான செயல் பாஸ். மீண்டும் சொல்கிறேன், யூடியூப் டேஸ் அனுமதிக்காது. இந்த கமெண்ட்டை நான் ஏன் திரும்ப திரும்ப எடுக்கிறேன்னா, இந்த மாதிரி நீங்கள் திரும்ப வேறு யாரையும் பேசிடக்கூடாது பொது வெளியில், கமெண்ட்டில் போடுறேன் அப்படிங்கிறதுக்காக, இந்த மாதிரி வார்த்தைகளை நீங்கள் பயன்படுத்தக்கூடாது என்பதற்காக தான். உங்களுடைய நலன் கருதி தான் அந்த கமெண்ட்லாம் எடுத்து வச்சுருக்கேன். தயவு செஞ்சு இந்த மாதிரி கமெண்ட்டுகளில் மலை மாடு மலை குரங்குன்னு போட்டிருக்கீங்க. மலை மாடுன்னா எல்லாருக்குமே தெரியும், அமர பிரசாத் ரெட்டி தான் நீங்கள் சொல்கிறீங்க. மலை குரங்கு அப்படின்னாக்கா திருச்சி சூர்யா நான் சொல்கிறீங்கன்னு தெரியும். தயவு செஞ்சு இப்படி பண்ணாதீங்க. எங்கன்னா திருச்சி சூர்யான்னா மரத்துக்கு மரம் தாவிட்டு நிற்கிறாரா, இல்லை எங்கேயாவது பார்த்தோம்னாக்கா இப்படி எங்கேயாவது சொரிஞ்சுக்கிட்டு நிற்கிறாரா? ரொம்ப சேட்டை பண்ணுறீங்க, என்ன ரொம்ப சேட்டை பண்ணுறீங்க? இங்கே என்ன கட்சிக்குள்ள எவ்வளோ ஒரு ஒரு கௌரதியாக இருந்தார். ஒரே ஒரு ஃபோன் கால் யா, ஒரே ஒரு ஃபோன் கால். இந்த டேசிக்கா பண்ண வேலை ஒட்டுமொத்த பொலிட்டிக்கல் கேரியரையுமே காலி பண்ணிடுச்சு. சே, இல்லை எங்கள் என்ன ஆள் சைஸை பார்த்தாக்க கட்சிக்குமான கேரியர் காலி பண்ணுவாருங்கிறது வேற. ஆனால் அவருடைய பொலிட்டிக்கல் கேரியரே காலி பண்ணுறதுக்கு அக்கா ஒரு ஃபோனை போட்டு சே வெல்கம் பேக் சூர்யா, ஒரு அஞ்சு பூங்குத்து வேற அண்ணன் அப்படியே ஒலிம்பிக்கு போயிட்டு ஒரு அஞ்சாறு தங்கப்பதக்கத்தில் அப்படியே அள்ளிட்டு வர்றாப்புல வெல்கம் பேக்கு சூர்யாவான். ஃபோன் காலில் இவர் அந்த அம்மாவை கழுவி கழுவி ஊற்றினாரு, அந்த அம்மா இவரை கழுவி கழுவி ஊற்றுனுச்சு, அப்புறம் இவர் அவங்களுடைய ஃபேமிலியை டோட்டல் டேமேஜ், அப்புறம் அந்த அம்மா இவருடைய ஃபேமிலியை டோட்டல் டேமேஜ், அப்புறம் திரும்ப மறுநாளே பார்த்தோம்னாக்கா ப்ரெஸ் மீட் போட்டு ஐயோ எங்கள் அக்கா ஐயோ என் தம்பி ஒரு வாரி ஒரு பாசமலர் சீனை போடுறது. இது கருமம் ஊரே காரி துப்புனது. திரும்ப கட்சிக்குள்ளே சேர்க்குறாங்களா, வெல்கம் சூர்யாவா. மொகரைகளை பாரு, மொகரைகளை. குட் மூவி, ஆல் த பெஸ்ட் டு ஹிம். குட் மூவியா? யோ என்னையா போகிற குட் மூவியா? அது மூவுக்கும் மூவிக்கும் வித்தியாசம் தெரியாது. மூதேவியெல்லாம் வந்து கமெண்ட்டை போட்டுக்கிட்டு மொகரைகளை பாரு, மூஞ்சி மொகரையும் எல்லாம் கமெண்ட் போட வந்துருச்சு. யோ மூவுக்கும் மூவிக்கும் என்ன அண்ணாமலைண்ணே? யோ என்ன இந்த பார், மூவுக்கும் மூவிக்கும் வித்தியாசம் தெரியாத பரதேசிகளை வச்சுட்டு தான் கட்சி நடத்திக்கிட்டு இருக்கு. மூணு எழுச்சுனா மூவிலே எழுச்சி உட்காந்துருக்கான். இவனெல்லாம் நீ ஐடி டீமில் வச்சுக்கிட்டு என்ன தம்மா இவெல்லாம் வார் ரூமில் வச்சுருக்கேன். நீ இப்போ மூவோ மூவியில் எழுதி வச்சுருக்கான், வேறு ஏதாவது எழுதி சொல்ல போய் இப்போ குட்டக்க மல்டக்கு எழுதி விட்டுறாங்க, என்ன பண்ணுவ நீ? இவனெல்லாம் வச்சுக்கிட்டு நீ கட்சி நடத்திட்டு இருக்க ஊருக்குள்ளே குழுதானே சொல்லணும். அது என்ன மறுபடியும் அவருடைய இதுதாங்க முக்கியமான பாயிண்ட், இதில் பேச வேண்டிய பாயிண்ட் தான். அதாவது அந்த அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா, சூர்யா சிவாவுடைய வேண்டுகோளுக்குனுங்க திரும்ப கட்சியில் சேர்த்துக்கிறாங்களாம். அது எப்படி அவருடைய வேண்டுகோளுக்குன்னு நீங்கள் கட்சியில் சேர்த்துப்பீங்க? ஒரு குழு முடிவு பண்ணி ஒழுங்கு நடவடிக்கை எடுத்திருக்கோன்னு ஒரு அறிக்கை கொடுத்துருக்கு. அதன் அடிப்படையில் அவர் மீது நடவடிக்கை எடுத்திருக்கோம், ஆறு மாதங்கள் கட்சியை விட்டு நீக்கி வைக்கணும்னு சொன்னீங்க. அப்போ அவருடைய வேண்டுகோளுக்கு இணங்க அப்படின்னாக்கா அந்த குழுவுக்கு என்ன மரியாதை இருக்குது? அப்போ இது என்ன பித்தலாட்டம்? ஏன்னா உடனடியாக இப்போ நேற்று தான் சொல்லியிருந்தேன் நினைக்கிறேன், சூர்யா சிவா நான் அதிமுகவில் போய் சேரப்போ எடப்பாடியை பார்த்து அப்படின்னு சொன்னோடனே எங்கே இருக்கிற எல்லாரும் போய் சேர்ந்துட்டாங்கன்னு என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக உடனடியாக திரும்ப கட்சிக்குள்ளே எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவருடைய வேண்டுகோளுக்கு இணங்க நாங்கள் மாவாட்டத்தை திரும்ப கூப்பிடுறோம் அப்படின்னு என்னடா இது பித்தலாட்டமாக இருக்குது, என்ன பித்தலாட்டமாக இருக்குது? அப்போ அவர் பேசுனது பொய்யா? அப்போ அவர் பேசுனது பொய் அப்படின்னாக்கா அந்த கால் ரெக்கார்டை ரிலீஸ் பண்ண டெய்ஸி சொன்னது பொய். அப்போ டெய்ஸி சொன்னது பொய்னாக்கா நடவடிக்கை எடுக்க வேண்டியது டெய்ஸி மேலே. அப்போ டெய்ஸி தங்கையா மேலே அந்த நடவடிக்கை எடுக்காமல் இவர் மேலே நடவடிக்கை எடுத்துட்டு திரும்ப அவரை வேண்டுகோளுக்குனங்க கட்சிக்குள்ளே சேர்த்துக்கிறேன்னாக்கா அப்போ டெய்ஸி சொன்ன குற்றச்சாட்டின் மீது என்ன உண்மைத்தன்மை இருக்குது? அப்போ டெய்ஸி தங்கையா சொன்னது உண்மையா பொய்யா அப்படிங்கிறத பொறுத்து தான் நடவடிக்கை எடுக்கிறதா இல்லையா இல்லை திரும்ப சேர்க்கறதா இல்லையான்னு முடிவு பண்ணணும். அப்போ அந்த அவங்க சொன்ன குற்றச்சாட்டு உண்மையா இல்லையானு தெரியாமல் மறுநாள் நாங்கள் அண்ணன் தங்கச்சியாக இருக்கோம் அக்கா தங்கச்சியாக இருக்கோம் அப்படின்னு சொல்லி கூடிக்கொள்ளாவிட்டு இப்போ வந்து அவருடைய வேண்டுகோளுக்கு இணங்க நுணங்க அப்படின்னா இப்போ கட்சிக்குள்ள இருக்கிற எல்லாரும் முட்டாப்பை நினச்சிட்டு இருக்கியா? எதுப்பா முட்டாப்பை தானா? அப்போ நீங்கள் மறுபடியும் சேர்த்துங்கப்பா. பெஸ்ட்டு பிஜே பார்ட்டி இல்லை பார்த்தோன்னே நீங்கள் யாரும் ஆட வேண்டாம் அசங்க வேண்டாம். அதாவது பிஜே பார்ட்டினாக்கா பாரதிய ஜனதா பார்ட்டி அதுதான் சொல்கிறாப்புல. எதுப்பா ரெண்டுமே ஒன்று தானா? சரி விடுங்க, கட்சியே அதுக்காக தான் இயங்கிக்கிட்டு இருக்கு. ஏன்னா இந்த கமெண்ட்டை பார்க்கும் பொழுது சே இல்லை இதை மாதிரி பல வீடியோக்கள் ஆடியோக்கள்
மைண்டில் போயிட்டு இருக்கு. அப்போ 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 இந்த பேர் கரெக்டு தாங்க. இப்போ இந்த கமெண்ட்ல வந்திருக்குல்ல, ஆக்சுவலாக இதுதான் கரெக்டாக இருக்கும் அந்த கட்சிக்கு. அடுத்த கமெண்ட்டை பாருங்க, போட்டவர் ரொம்ப குசும்புக்கார், வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல அந்த கமெண்ட்டை போட்டிருக்காங்கள. அதாவது டெய்சியக்கா வந்து மாலையோட தம்பி சூர்யாவை வரவேற்பதற்காக நிற்பது போன்ற ஒரு ஃபோட்டோ. இந்த பெர்ஸ்பெக்டிவ் ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப அருமையான ஒரு கற்பனை. ஆனால் அந்த நிற்கிற லொக்கேஷன் தான் மெரினா பீச் மாதிரியே இருக்குது. அடுத்த கமெண்ட் என்ன கேட்டிருக்காப்பிடலாம், ஒன்றும் இல்லை, ஒழுக்கமே இல்லாத கட்சிக்குள்ளே அப்படி என்னடா ஒழுங்கு நடவடிக்கை, என் ஒழுக்கு அப்படின்னு கேட்டிருக்காள். ரொம்ப நியாயமான கேள்வி தானே. மன்ன கேட்டி ராகவனுடைய வீடியோ, இன்னும் எக்கச்சக்கமான வீடியோக்கள், ஆடியோக்கள், பாலியல் சிண்டல்கள். ஏன் போன எலெக்ஷன் அப்போ பிஜேபிக்கு கட்சிக்கு வேலை பாருங்கடா அப்படின்னு சொல்லி ரூம் போட்டு கொடுத்தாக்கா இவனுங்க ரூம்குள்ளே என்ன வேலை பார்த்தானுங்க அப்படின்னு இங்கே உள்ள மலம் பத்திரிகையை வச்சு கிளிக்கிழந்து கிழிச்சிச்சு. அதை கண்டறிவதற்கு அங்கேருந்து சிடி ரவி என்பவர் அனுப்பப்பட்டார். அதாவது யார் யார் என்னென்ன வேலைகள் செஞ்சா, யார் யார் கூட எந்தெந்த ரூமில் இருந்தாங்க அப்படின்னு கண்டறிவதற்காகவே ஒரு குழுவை போட்டு அந்த குழுவுக்கு தலைவராக ஒரு சிடி ரவிங்கிற ஒரு நபர். பாருங்க எவ்வளோ ஒரு கேடு கெட்ட ஒரு கட்சி பாருங்க, எவ்வளோ ஒரு கேவலமான கட்சி பாருங்க. இது மட்டும் இல்லை, இந்திய அளவில் அந்த கட்சி இதுதான் பண்ணது அப்படிங்கிறது கர்நாடகாவில் உள்ள சட்டமன்றத்தில் மிகப்பெரிய அதிர்வலை ஏற்படுத்தினுச்சு. இந்த ஆடியோ வீடியோவை கொண்டு வந்து ஒட்டுமொத்த பேரையும் தான் பாக்கெட் உள்ள தூக்கி போட்டுக்கிறாரு. அங்கே உள்ள நம்ம இங்கே கேசவ மாம்சம் இருக்கார்ல, அதேமாதிரி அங்கே ஒரு மாம்சம் இருக்காப்ல, அவர் அதே வேலையை தான் பார்க்குறாப்ல. எல்லாருடைய வீடியோவையும் கரெக்ட் பண்ணி அனு ட்ராப் பண்ணி ஒட்டுமொத்த இதையும் ஒரு ஹார்ட் டிஸ்கில் போட்டு வச்சுக்கிட்டு அங்கே உள்ள பிஜேபி அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் பூரா பேரையும் சுருட்டி சுருக்கு பையில் வச்சுக்கிறாரு. அதனால் ஆடியோ வீடியோக்களை இனிமேல் வெளியிடக்கூடாது அப்படின்னு ஒரு ஸ்டே ஆர்டர் வாங்கின ஒரு கேவலமான கட்சி தான் இந்த பிஜேபி கட்சி. கட்சிக்குள்ளேயே இந்த வேலையை பார்த்து கட்சிக்குள்ளேயே ஒரு ஸ்டே ஆர்டர் வாங்கினாங்க. அது மட்டும் இல்லை, இந்த பாதயாத்திரையா என்ன யாத்திரை பாது அதான் அந்த பாதயாத்திரையா, அந்த பாதயாத்திரையில் 10 மணிக்கு மேலே பணிவிடைகள் செய்வதற்கு பெண்களை செலக்ட் பண்ணுறது எப்படின்னாக்கா 40 வயசுக்குள்ளே இருக்கணும், கணவனை இழந்த பெண்களோ அல்லது கணவனை பிரிந்த பெண்களோ அல்லது திருமணம் ஆகாத பெண்களோ அப்படி தனிமையாக இருக்கக்கூடிய பெண்கள் இப்படி ஒரு லிஸ்ட் அவுட்டு 40 வயசுக்குள்ள பணிவிடைகள் 10 மணிக்கு மேலே. ஆடைகளையும் முகரைகளையும் பாரு, கட்சி நடத்துகிறீங்களா வேறு எதை நடத்துகிறீங்களா, அது பேர் கட்சி இல்லை காஜி. அதான் அவர் கேட்குறாப்ல, ஒழுக்கமே இல்லாத கட்சிக்குள்ளே அப்படி என்னடா ஒழுங்கு நடவடிக்கை, என் ஒழுக்குன்னு. அடுத்ததான் அண்ணாமலையின் பொய் பிம்பம் விரைவில் உடையும், அந்தர்பல்ட் எடுத்து திருச்சி சூர்யா. இதை விட கேவலம் ஒரு கட்சிக்கு எதுனா, அதாவது அண்ணாமலையோட பொய் பிம்பம் விரைவில் உடையும்னு திருச்சி சூர்யா ஏற்கனவே பேட்டி கொடுத்துருக்காப்ல. அப்படியாப்பட்ட திருச்சி சூர்யா திரும்ப மறுத்தோ அல்லது தெரியாமல் பேசிட்டோனோ எந்த இடத்துலையும் மறுக்கலை. அப்படியாப்பட்ட ஒரு நபரை கட்சியினுடைய தலைவரே காரிகாரி ஒருத்தர் துப்பிட்டு இருக்காரு. அவராக அவருடைய வேண்டுகோளுக்கிடங்க நாங்கள் திரும்ப கட்சியில் சேர்க்குறோம்னாக்கா இதை கட்சின்னு சொல்லுவீங்களா இல்லை கருமம்னு சொல்லுவீங்களா? உலகத்தில் எங்கேயுமே இல்லாத ஒரு நடைமுறையாக கட்சிக்குள்ளே உள்ள தலைவரை மதிக்காத தொண்டர்கள் இந்த தமிழ்நாட்டில் உள்ள பிஜேபிக்குள்ளே தான் இருப்பாங்கன்றேன். ஏன் எஸ்பி சேகர்னு ஒருத்தர் அந்த கட்சியில் கடைநிலை தொண்டர், அவர் இந்த கட்சியோட தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலையே டெய்லி கிழி 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 கிழின்னு திமுகக்காரனை விட அதிகமாக கிடைக்கிறது எஸ்பி சேகர் தான். ஆனால் அந்த அண்ணாமலை என்றைக்காவது எஸ்பி சேகர் மீது ஒரு நடவடிக்கை எடுத்திருப்பாப்லையா? அதே மாதிரி தான் திருச்சி சூர்யா வச்சு கிளி கிளின்னு கிழிச்சிருக்காப்ல ஒரு பேட்டியில். திரும்ப அவருடைய வேண்டுகோளுக்கு இணங்க திரும்ப கட்சிக்குள்ளே இணைக்கிறோம்னாக்கா அப்போ நான் சொன்னது உண்மை தானே, அது கட்சி இல்லை கர்மம். கட்சியில் வந்து திரும்ப அவருடைய வேண்டுகோளுக்கு இணங்க கட்சியில் சேர்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அறிக்கை விட்டுருக்காங்க. இன்னொரு பக்கம் திருச்சி சூர்யா அவர்கள் இல்லை இல்லை நான் அதிமுகவில் தான் சேரப்போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவர் சொன்னது தினத்தந்தி நியூஸில் இந்த பக்கம் போயிட்டுருக்கு, இன்னொரு பக்கம் கட்சியில் சேர சேர்த்துக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் அடுத்த பப்ளிக் டாக்ஸில் அவங்க சந்திக்கிறேன்.